வந்து சிறப்பு செய்திருக்கும் நம்முடைய விழாவின் விருந்தினர் திரு கலைப்புலி சேகரன் ஐயா அவர்களை பேசுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களது பலத்த கரவொலியோடு. சங்கராபுரம் விழாவிற்கு வந்திருந்த தலைமையாக இருக்கின்ற இயக்குனர் ரவிக்குமார் அவர்களே, கில்டு தலைவர் ஹேமநாத் பாபு அவர்களே, அன்புக்குரிய இயக்குனர் தம்பி வெங்கடேஷ் அவர்களே, தயாரிப்பாளர் சந்திரன் அவர்களே, அன்பு தம்பி கனல் கண்ணன் அவர்களே மற்றும் என் அன்பு தம்பி சரவணன் அவர்களே, இத்திரைப்படத்தின் முக்கியமான கதாநாயகன் சபை சுமலி அவர்களே, பாடலாசிரியர் முத்துலிங்கம் ஸ்ரீதர் அவர்களே, தயாரிப்பாளர் விஜயகுமார் அவர்களே மற்றும் இங்கு இருக்கின்ற என் அன்பு தம்பி முன்னாள் செயலாளர் பி எல் தேனப்பன் அவர்களே மற்றும் என் நண்பர்களே அன்பர்களே ஊடகத்துறை சார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும் உலக புரட்சியாளன் சேகுவாரா, எதற்கு அவனுக்கு உலக புரட்சியாளன், எத்தனையோ புரட்சியாளர்கள் இருக்க அவனுக்கு எதற்கு உலக புரட்சியாளன் என்ற பெயர் வந்தது? அவனது அவன் தன் நாட்டுக்காக போராடவில்லை, அர்ஜென்டினாவில் பிறந்து மாற்று நாடான கியூபாவிற்கு வந்து அந்த ஏழை நாட்டிற்காக அந்த புரட்சியாளர்களுடன் சேர்ந்து வென்று வெற்றியை ஈன்றெடுத்தவன். வெற்றியை ஈன்றெடுத்தவுடன் அவனுக்கு கிடைத்த பதவி அந்த நாட்டில் பேங்கில் அதாவது ரிசர்வ் வங்கியின் அதிகாரியாக, ரிசர்வின் முதல் தலைவனாக, அந்த பணத்தாளில் கையெழுத்து போடுகின்ற உரிமை அவனுக்கு கொடுத்தார்கள். பின்பு திட்ட கமிஷன் மந்திரியாக அவன் கொடுத்தார்கள். ஆனால் அதனையெல்லாம் அவன் உதறிவிட்டு அந்த சொகுசு வாழ்க்கையை மறந்துவிட்டு மீண்டும் இன்னொரு ஏழை நாட்டிற்காக போராட சென்றான். அதே போலதான் என் அன்பு தம்பி ஹரிக்குமார், அவருக்கு மிக வசதி இருந்தும் ஒரு கோரியோகிராஃபராக ஒரு நடன இயக்குனராக மிகுந்த தொகை வாங்குகின்ற ஒரு திறமை இருந்தும் ஒரு தொழில் புரட்சியாளனாக தான் நடிக்க வேண்டும், சிறப்பு பெற வேண்டும், தன்னோடு சேர்ந்த மற்றவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை என்ற நினைப்பில் இந்த துறையில் நடிக்க வந்தார். கருவா பையனாக ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். போராட்டம் என முதல் வெற்றி, அடுத்து மதுரை சம்பவம் என்ற வெற்றியை கொடுத்தார், அடுத்து போடி நாயக்கன் ஒரு கணேசன் என்று கொடுத்த வெற்றியை கொடுத்தாலும், விநியோகத்துறையின் சார்பாக நான் பேசுகிறேன், அந்த படம் மாபெரும் வசூலை பெறவில்லை. காரணம், படம் நன்றாக இருந்தது, அதற்கு காரணம் களம், நாம் உருவாக்கிய களம் சரியாக இல்லாத காரணத்தினாலே அதிக படங்கள் வரவும், அதே சமயம் விளம்பரங்கள் சுமை ஏதோ சொல்வார்கள், ஏன்னா பழமொழி ரவிக்குமார் என்ன சொல்லுவாங்க, முக்கா பணம் உழு பணம் காப்பணம் இல்ல என்ன சொல்லுங்க, சொன்ன காப்பணம் சோகை கொடி முக்கா படம் போல எடுப்பது. நீங்கள் 50 லட்சத்தில் எடுத்தாலும், 1 கோடியில் எடுத்தாலும், 10 கோடியில் எடுத்தாலும், 15 கோடியில் எடுத்தாலும், என்று டிஜிட்டல் முறையில் 5 லட்சத்தில் படம் எடுத்தாலும் நீங்கள் இன்னும் செலவு செய்ய வேண்டியது 3 கோடி ரூபாய். ஆக அந்த மாதிரி போராட்ட காலத்திலே தான் அந்த படம் சரியான வசூலை பெறவில்லை. இன்றைய சூழ்நிலை அதற்கு அதில் தான் இருக்கிறது. முதலாவதாக ஹோர்டிங்கை வைக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் அரசு அறிவித்தது ஹோர்டிங்கை வைக்கக்கூடாது என்று. அதனால் நமக்கு பணம் மிக மிச்சமானது. சமீப காலமாக மறுபடியும் ஹோர்டிங் வைக்க ஆரம்பித்தார்கள். இன்று தமிழகம் முழுவதும் 1000 ஹோர்டிங், 2000 கோடி, 2500 கோடி என்று, 2500 இடங்கள் என்று லட்சக்கணக்கான 15 லட்சம் வசூலிக்கப்பட்டது. 25 ஆகி இன்று 75 லட்சமாக இருக்கிறது. தம்பி கனல் கண்ணன் கூட 2-3 படங்களை தயாரித்திருக்கிறார், நடித்திருக்கிறார். அவரும் எவ்வளவு அவர் சண்டை பயிற்சியில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினால் சண்டை நடித்திருக்கலாம், ஆனால் வெளியீட்டில் அவர் எவ்வளவு சண்டை போட்டார்னு அவருக்கு தான் தெரியும். ஆக நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் சரி, அதில் வெளியிடுவதில் வெங்கடேஷ் சொன்னது போல அதில் வெளியிடுவதில் தான் நமக்கு மாபெரும் போராட்டம் இருக்கிறது. அதே போல அன்பு ஹரிக்குமார், நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள், நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், முன்னோட்டம் பார்த்தோம், அவருடைய உயரம் அவருடைய அழகு இதற்கு பொருத்தமாக இருக்கிறது. சில காரணங்களாலே சில நேரங்களிலே திறமையுள்ளவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள், ஆனால் அவர்கள் தளரக்கூடாது. அதுதான் புரட்சியாளன் சேவாரன் நினைப்பு. போராட வேண்டும், போராடி கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், அந்த வெற்றியின் விளிம்பிலே சிகரத்தில் ஏறுவீர்கள் என்று கூறி இந்த படம் மாபெரும் வெற்றியை ஈன்றெடுத்து தன் தயாரிப்பாளர் விஜயகுமார் அவர்களுக்கும்
இயக்குனர் நம்பிராஜன் அவர்களுக்கும், அரிக்குமார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தொழில்நுட்பத்துல கலைஞர் அவர்களுக்கும் நாயகம் பெரியும் பெரும் பேரை வென்றெடுத்து வசூல் களத்திலே மாபெரும் விளைச்சலை பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறும்.